சென்னை உயர்நீதிமன்றம் வெப்சைட்டில் ரிசல்ட் விட்டுருக்காங்க. இது யாருக்கானது பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் 59-122, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் கீழ் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிட்ரி ஒர்க்கர்ஸ், அதர் ஜாப்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம் வச்சாங்க. அதாவது ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1 எக்ஸாம் வச்சாங்க, ரிட்டர்ன் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட்டில். அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ விட்டுருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச 1 வீக்லேயே ஆன்சர் கீ விட்டுட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தால் மெயில் பண்ணுங்கள், நாங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கேண்டிடேட்ஸ் பல பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பாங்க. அதுபடி 42வது கேள்விக்கும் 50வது கேள்விக்கும், அதாவது ரிட்டன் எக்ஸாம் அட்டன் பண்ண அனைத்து கேண்டிடேட்ஸுக்கும் அந்த 2 கேள்விக்கும் 2 மார்க்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரோல் நம்பர் அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு காட்டிடுவாங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் செலக்டாக இருக்கான்னு அதுக்கு தனியாக லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அப்புறம் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு எப்போ வந்து அட்டன் பண்ணணும், எந்த பிளேஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனி ஹால் டிக்கெட்டும் சீக்கிரமாக விடுறதா சொல்லியிருக்காங்க. பல பேர் ஒரே டைமில் ரிசல்ட்டு செக் பண்ணுறதால வெப்சைட்டோட சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள்.